வெல்கம் பேக் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் டு த 2021 வெப் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப். இதில் உங்களுக்கு HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஒன்றுமே தெரிலனா கூட பரவாயில்ல, நீங்கள் கம்ப்ளீட் பிகினராக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஃபுல் கான்செப்ட்ஸ் கிளியர் ஆயிரும். அண்ட் இந்த கோர்ஸை பார்த்ததுக்கப்புறம் ஐ கேரண்டி யூ நீங்கள் ப்ரொஃபஷ்னல் லெவல் வெப்சைட்ஸை ஈஸியாக கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் இன்னைக்கு இந்த கோர்ஸை நம்ம ஆரம்பிப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கோர்ஸை ஆரம்பித்தாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லாருமே கம்ப்ளீட்டாக பிகினராக இருந்திருப்பீங்க, உங்களுக்கு இன்டர்நெட் பற்றி வெப்சைட்ஸை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு இருக்கீங்க, ரைட்? ஸோ வெப்சைட்ஸ்னா என்ன, வெப்சைட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், ரெஸ்பான்சஸ்னால் என்ன, ரெக்வஸ்ட்ஸ்னா என்ன, சர்வர்னால் என்ன, எல்லாத்த பற்றியும் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் இது என்னது, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சப்பையாக ஈஸியாக சொல்லிடுறேன். ஓகேவா? டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ கார். ஓகேங்களா? ஒரு காரை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஒரு கார் உருவாக்குறதுக்கு மூணு ஸ்டேஜஸ் இருக்கும். ஸ்டேஜ் நம்பர் ஒன், அந்த காரோட உள்ளக்க இருக்கிற மெட்டல் பார்ட்ஸ், உள்ளக்க அந்த ஃபுல் பாடியை ரெடி பண்ணுவாங்க, கரெக்டாக? அதே மாதிரி தான் வெப்சைட்ஸ்லேயும் ஹோல் பாடியை பில்ட் பண்ணுறது HTML பண்ணும். ஓகேங்களா? இப்போ அந்த காரில் பாடியெல்லாம் செஞ்சாச்சு, இப்போ அந்த காரை அழகுப்படுத்தணும், ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்படியே டிசைன்ஸ் எல்லாம் உருவாக்குவோம். காரில் நல்ல டிசைன்ஸ், வேறு லெவலில் டிசைனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து டிசைன்ஸ் உருவாக்குவோம், கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி கண்ணுக்கு லுக்ஸ் வேறு லெவலில் இருக்கிற மாதிரி நிறைய விஷயம் ஆட் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதெல்லாமே டிசைனிங் பார்ட். அதே மாதிரி தான் வெப்சைட்ஸ்லேயும் டிசைனிங் பார்ட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த டிசைனிங் பார்ட் எல்லாமே CSS-ஐ வச்சு நம்ம பண்ணுவோம். ஓகே, கிளியர்? அண்ட் இப்போ முக்கியமானது, காரோட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ், இன்ஜின், அப்புறம் வீல் எப்படி சுற்றுது, அதுக்கு நம்ம இன்ஜினை ரெடி பண்ணுவோம், எல்லாமே செய்வோம், கரெக்டாக? அதாவது அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம், அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம்ல. அதே மாதிரி வெப்சைட்ஸ்லேயும் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இங்கேருந்து ஏதாச்சும் ஷேர் பட்டன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்து நம்மளோட ஃபோனில் வாட்ஸ்அப் ஆப்ஷன் காமிச்சிரும், அதில் கிளிக் பண்ணால் அப்படியே ஷேர் ஆயிரும். இல்லாட்டி வேறு ஏதாச்சும், நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன், என்ன வேணாலும் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணுற மாதிரி விஷயம்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே யார் பண்ணுவா? ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஈஸியாக சப்பையாக சொன்னால், நம்மளோட எலும்பு இருக்குல்ல, அது வந்து HTML. ஓகே, நம்மளோட மசில்ஸு, நம்மளோட ஸ்கின்ஸு, நம்மளோட அழகு இருக்குல்ல, அது வந்து CSS. ஓகே, அண்ட் நம்மளோட மூளை இருக்குல்ல, அதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சா, பேசிக் ஐடியா கிடச்சிச்சா, HTML, ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் CSS-னா என்னென்னு, எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு? நான் அவ்வளோ எதுவுமே சொல்லலை, பட் லைட்டாக பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிருக்கும், எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. தெரிஞ்சுன்னா தெரிஞ்சுன்னு கமெண்ட்ஸில் எழுதிக்கோங்க, தெரிலனா தெரியலன்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஓகே கைஸ், ஸோ இப்போ வெப்சைட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம எப்படி google.com அப்படின்னு போடுறதால நம்மளுக்கு எப்படி அந்த இமேஜஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது, அதெல்லாம் பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ பாருங்கள், விஷயம் என்னென்னா, இந்த HTML, CSS அண்ட் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு ஒரு வெப்சைட் உருவாக்குவாங்க. லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் google.com. உருவாக்கிடுவாங்க. ஓகே, அது எப்படி உருவாக்குவாங்கன்றதும் அது உங்களுக்கு அப்புறம் போக போக தெரியும். ஸோ இப்போ வெப்சைட்டை உருவாக்கிட்டாங்க. ஓகேவா? இந்த வெப்சைட் ஒரு வெப் சர்வர், சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ சர்வர்னா என்னன்னு கேட்பீங்க. பாருங்கள், இன்டர்நெட்டில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய விஷயத்தை பார்க்குறீங்க, அதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க, ரைட்? இப்போ நம்மளோட கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு வீடியோ ஃபைல் வச்சுருக்கோம், ஒரு ஆடியோ ஃபைல் வச்சுருக்கோம், இல்லாட்டி ஏதோ வச்சுருக்கோம், அதெல்லாம் ஸ்டோரேஜ் எடுக்குது, ரைட்? அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் தானே இதெல்லாமே வச்சுருக்கோம், நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே. அதே மாதிரி சர்வர்னாலும் ஒரு கம்ப்யூட்டர் தான், சரிங்களா? பெரிய வித்தியாசமே இல்லை, சர்வர்னாலும் கம்ப்யூட்டர் தான். அதுலேயும் நம்மளோட எல்லா ஃபைல்ஸு அண்ட் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ், எப்படி வெப்சைட்டெல்லாம் ஒர்க் ஆகணும், அந்த எல்லா விஷயமும் அந்த கம்ப்யூட்டரில் எழுதியிருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? சர்வர்ஸ்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்டோரேஜ் சர்வர், இந்த சர்வர், அந்த சர்வர், நிறையவே இருக்குது. பட் பேசிக்கலாக சொன்னால், ஒரு கம்ப்யூட்டர் விச் ஸ்டோர்ஸ் எவ்ரி திங். ஓகேங்களா? அது இன்டர்நெட்டோட கனெக்டடாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம், சரிங்களா? இதை பற்றி நம்ம டீப்பாக போக போக பேசுவோம், பட் இப்போதைக்கு சர்வர்னால் என்னன்றது இவ்வளோதான். ஓகே, ஸோ பாருங்கள், நீங்கள் google.com அப்படின்னு சர்ச் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, ஆக்சுவலி கூகுள், அது ஹோல் கம்பெனி இருக்குல்ல,
அந்த கம்பெனியோட சொந்த சர்வர் இருக்கும். ஓகேங்களா? அதாவது நிறைய கம்ப்யூட்டர்ஸ் பெருசாக இருக்கும், அதை டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க. நிறைய கம்ப்யூட்டர்ஸ் சேர்ந்து சேர்ந்து இருக்கும். ஸோ கூகுள் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வெப்சைட் அதாவது அந்த google.com அப்படின்றத அவங்களோட சொந்த சர்வரில் அப்லோட் பண்ணிடுவாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருவாங்க. இந்தாப்பா இந்த வச்சுக்கோங்க, யாராச்சும் ஒன்ட்ட இருந்து google.com அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் காட்டிரு அப்படின்னு வெப் சர்வரில் அவங்களோட அந்த HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி உருவாக்குனதை வச்சுருவாங்க. ஓகே, அண்ட் எஸ் இந்த சர்வர் இருக்குல்ல, இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? ஐபி அட்ரஸ்னால் பெருசாக எதுவும் இல்லை, நான் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், இருக்கா? இருக்குல்ல. அதே மாதிரி வெப் சர்வர்ஸ்க்கும் ஒரு அட்ரஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? அவங்களோட கம்ப்யூட்டருக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும், ஐபி அட்ரஸ். நீங்கள் போய் பார்க்கலாம் அவங்களோட ஐபி அட்ரஸ் என்னன்னு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அந்த வெப் சர்வர், வெப் சர்வர்னா என்னது நான் அவங்க கிட்ட சொன்னேன், சர்வர்னா என்னது ஒரு கம்ப்யூட்டர். ஸோ அந்த வெப் சர்வருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் google.com அப்படின்னு சர்ச் பண்ணோன்னே நம்ம வந்து கிளைண்ட்டு. ஓகேங்களா? நம்மளோட அந்த க்ரோம் விண்டோ இருக்குல்ல, நம்மளோட க்ரோம் இல்லாட்டி நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த விண்டோ இருக்குல்ல, அந்த ஆப் இருக்குல்ல, அது வந்து கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து கிளைண்ட். ஓகே, கிளைண்ட் வந்து வெப் சர்வர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ளீஸ் கிவ் மீ த டேட்டா அப்படின்னு. google.com அப்படின்னு சர்ச் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, அப்படியே ஹோல் இன்டர்நெட்டில் எல்லாம் நிறைய சர்வர்ஸ் இருக்கும், நிறைய வெப் சர்வர்ஸ், நிறைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அப்படியே சர்ச் பண்ணி அந்த டிராஃபிக்கில் இங்கிட்ட அங்கிட்ட சர்ச் பண்ணி கடைசியில் அது கிடச்சிரும். ஓகே, ஒரு வெப் சர்வர் இருக்குது, அதில் google.com அப்படின்னு இருக்குது அப்படின்னு. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த வெப் சர்வர்கிட்டருந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறோம், ப்ளீஸ்டா உங்களோட அந்த இது இருக்குல்ல காமிங்க, அப்போ தான் உங்களோட google.com போய் நான் சர்ச் பண்ண முடியும் வேறு ஏதாச்சும். அந்த மாதிரி வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறோம், ப்ளீஸ் உங்களோட google.com என்னோட விண்டோவில் காமிங்க அப்படின்னு. சரிங்களா? இது இந்த ப்ராசஸ் பேர் என்னது, ரெக்வெஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? நம்ம google.com அப்படின்னு போட்டு என்டர் அமுக்கணும்னா, வி ஆர் ரெக்வெஸ்டிங் டு த வெப் சர்வர், நம்ம வெப் சர்வர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறோம் டு ஷோ மீ த டேட்டா. இப்போ என்ன நடக்கும்னா, வெப் சர்வரில் எல்லாமே இந்த HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கு. கரெக்டாக இந்த HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படியே உங்கள் கம்ப்யூட்டரில் வந்துடும். ஓகே, ஏன் வரும்? ஏன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்டடாக இருக்கீங்க, ரைட்? ஸோ அப்படியே அந்த வெப் சர்வரில் இருந்து எல்லாமே உங்களோட கம்ப்யூட்டரில் வரும். ஸோ அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதை தான் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஈஸியாக சொன்னால், நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க. ஓகேங்களா? அங்கே வெயிட்டர்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு வெஜ் பிரியாணி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அப்போ யூ ஆர் ரெக்வெஸ்டிங் அண்ட் தே ஆர் கிவிங் யூஆர் ரெஸ்பான்ஸ். கரெக்டாக நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க, அவங்க வந்து ஓகே இந்தா தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் இங்கேயும், யூ ஆர் த கிளைண்ட், நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க வெப் சர்வர்கிட்ட கொடுடா அப்படின்னு. சரிங்களா? வெப் சர்வர் சொல்லுது இந்தா அப்படின்னு. சரிங்களா? ஸோ இந்த இந்தா அப்படின்னு சொல்லுதில்ல, அதுதான் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது ஏதாச்சும், அப்படியே அவங்கக்கிட்ட வந்து கொடுக்குது. என்னத்தை கொடுக்கும்னா, அந்த HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த ஹோல் டேட்டா அப்படியே இருக்கும்ல, அது எல்லாமே வந்து உங்ககிட்ட கொடுக்கும். ஓகேவா? அண்ட் உங்களோட அந்த க்ரோம் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்னா, அந்த HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அதெல்லாம் எப்படி எழுதியிருக்கோ, எந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதெல்லாம் அதில் எழுதியிருக்கோ, அது எல்லாத்தையுமே உங்களோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? அண்ட் இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்ல, எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும்ல, அதில் ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் கோட் பற்றி உங்களுக்கு அப்புறம் போக போக சொல்லிடுவேன், அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? பேசிக்கலாக ஈஸியாக சப்பையாக சொன்னால், இப்போ நீங்கள் சர்வரில் சம்திங் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ google.com அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அப்போ google.com அப்படின்றது அவைலபிளாக இருக்குது, அதனால் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அதே இது நீங்கள் google.com அப்படின்னு போடுறீங்க, அதாவது google.com அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா, அந்த அந்த சர்வரில் இல்லவே இல்லை. ஓகேங்களா? சர்வரில் என்ன, இன்டர்நெட்டில் இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ அது உங்ககிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா எரர் 404 அந்த மாதிரி ஏதாச்சும் காமிக்கும், காமிச்சிருக்கா உங்களுக்கு, வெப்பேஜ் நாட் ஃபவுண்டு, அப்புறம் கீழே அப்படியே எரர் 404 அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ இந்த 404 அப்படின்னு இருக்குல்ல, எதுக்கு இந்த 404னா என்ன அப்படின்னு கேட்பீங்களே, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கோடு. சரிங்களா? COD கோடு சொல்லுவோம்ல, அந்த கோடு, நீங்கள் வந்து ஸ்கேலை வச்சு போடுற கோடுன்னு நினச்சிடாதீங்க. ஓகே, ஸோ 404 அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கோடு. அந்த கோடு வந்து என்னத்தை ரிப்ரசென்ட் பண்ணும்னா, இந்த வெப்சைட்டில் எதுவுமே இல்லை அப்படின்றத ரிப்ரசென்ட் பண்ணும். சரிங்களா? அதுதான் ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட் இருக்கா இல்லையா அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, இதை பற்றி உங்களுக்கு டீப்பாக போக போக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இப்போ உடனே தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள்
நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வாட் இஸ் மீன் பை ஸ்டேட்டஸ் கோட் அண்ட் நிறைய வகையான ஸ்டேட்டஸ் கோட் இருக்குது. இப்போ ஸ்டேட்டஸ் கோட் 200 ஓகேன்னு அர்த்தம், நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பட் நான் அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு சொல்லிடுவேன், ஸோ டோன்ட் வரி. ஓகே, இப்போ புரிஞ்சா இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகும்னு? ஆ, உங்களுக்கு திரும்பியும் ஷார்ட்டாக சப்பையாக சொல்லிடுறேன். கிளைண்ட் வந்து வெப் சர்வர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ளீஸ்டா உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுங்க அப்படின்னு. வெப் சர்வர் சரிடா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பான்ஸில் அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை விடுங்க. அது கூடவே HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அது எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட வந்து கொடுக்கும். நம்மளோட ப்ரௌசர் இருக்கும்ல, க்ரோமு இல்லாட்டி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரௌசர் வந்து அந்த HTML அண்ட் CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் எந்த மாதிரி எழுதியிருக்கோ அதை வச்சு உங்களோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும், அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ ஒரு விஷயம், மிகப்பெரிய விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட்டில் ரெண்டு வகையான விஷயம் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், ஒன்று வந்து பேக் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இது பேர் ஃப்ரண்ட் அண்ட். ஓகேவா, ஃப்ரண்ட்னா என்ன? நம்மளோட உடம்பில் ஃப்ரண்ட்னா என்ன? நம்மளோட மூஞ்சி அது எல்லாமே ஃப்ரண்ட் சைடு. ஓகேவா, ஸோ நம்மளோட மூஞ்சி தானே கண்ணுக்கு தெரியும், வேறவன் என்னோட மூஞ்சி பார்த்தானே என்னோட மூஞ்சி தானே கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த கண்ணுக்கு தெரிகிற விஷயம்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த வெப்சைட், அந்த கண்ணுக்கு தெரிகிற அந்த பட்டன்ஸு அந்த எல்லாமே, அது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். ஓகேங்களா, பேக் எண்டுனா அது வேறு விஷயம், அது சர்வருக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். ஓகேங்களா, அது கம்ப்யூட்டர்ஸ் இது பண்ணுறது அது பண்ணுறது அது வேறு விஷயம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணும்ல, இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டு தான், அதாவது நம்ம ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது ஆக்சுவலி உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கணும், ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், பட் மனுஷங்க லேட்டாக சொன்னதுக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு சி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். அண்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இந்த HTML, CSS, JavaScript ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இதை மூணையும் வச்சு தான் ஒரு வெப்சைட் உருவாக்க முடியும். கிளியர் புரிஞ்சா? பேக் எண்டில் நம்ம பைத்தன் யூஸ் பண்ணுவோம், வேறு ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பேக் எண்டை பற்றி இப்போதைக்கு நீங்கள் மறந்துடுங்க. ஓகேங்களா, பேக் எண்ட்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் உங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்போதைக்கு நான் இந்த வீடியோவில் சொன்னேன்ல, இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அவ்வளோதான், லைஃப் லாங் ஞாபகம் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன், நீங்கள் என்ன பண்ணும்னா, உங்களோட ஃபோனில் ஒரு வீடியோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கல, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப் பிளேலிஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் தெரியும். ஓகேங்களா, வெப் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப் அந்த மாதிரி ஏதாச்சும் தெரியுதா? லிங்க் இருக்கா? அந்த லிங்க்கில் இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே என்னோடய கோடிங் அண்ணா சேனலில் பிளேலிஸ்ட் செக்ஷனில் போயிடுவீங்க, நீங்களாக ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணோடனே போயிடுவீங்களா? அந்த பிளேலிஸ்ட் இருக்குல்ல, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அந்த பிளேலிஸ்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, அந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அங்கேயே ஆப்ஷன் இருக்கும், சேவ் பிளேலிஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட ஃபோனில் லைப்ரரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கீங்க அப்படின்னா புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்படியே லைன் பை லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, என்னோடய சேனலில் நான் வேறு கண்டென்ட்டும் போடுறேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனலில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு நாள் இந்த வீடியோ போட்டிருப்பேன், ஒரு நாள் வேறு வீடியோ போட்டிருப்பேன், மாற்றி போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், அதனால தான் இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு? அண்ட் என்னோடய அடுத்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நேரத்தில் அடுத்த வீடியோ வந்துடும். அண்ட் நிறைய புது புது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸை டிஸ்கவர் பண்ணுவோம், அண்ட் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப்பு தட், கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.